ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு வாட்டியாவது யோசிச்சு பார்த்துருப்போம், ஏன் கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து காசு கொடுக்கக்கூடாது, எல்லாருக்கிட்டையுமே காசு கொடுத்து எல்லாருமே வந்து சரி சமமாக சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துருப்போம். எவ்வளவோ ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஏன் மக்கள்கிட்டயே வந்து டைரெக்டாக வந்து கொடுக்கக்கூடாது, கொடுத்தா அவங்களும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்களே அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே வந்து யோசிச்சு பார்த்துருப்போம். அதற்கான ஆன்சரை தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து இவ்வளோ தான் வந்து காசை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து யார் வந்து டிசைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அதாவது இப்போ இந்தியன் கண்ட்ரிக்குன்னு பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து இருக்கு இல்லைங்களா, ஆர்பிஐயும் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்டும் சேர்ந்து நம்ம இந்தியாவோட ப்ரொடக்டிவ் சிஸ்டம்மு அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் நிறைய கால்குலேஷன் பண்ணி தான் வந்து இந்த வருஷம் வந்து எவ்வளோ வந்து காசை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து டிசைட் வந்து பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ காசை வந்து பிரிண்ட் பண்ணி வெளியிடுறாங்க. இப்போ எல்லா கண்ட்ரியுமே பார்த்திங்கன்னா சம் ரிசர்வ் வந்து வச்சுன்னு இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் டீசல்ஸு இந்த மாதிரி சேவ் பண்ணி வைப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கே வந்து இந்தியாவோட பண மதிப்பு வந்து ஜீரோ அப்படின்ட்டு சொல்லிட்டாங்கன்னா இந்தியாவோட பொருளாதாரம் வந்து ரொம்ப வந்து வீக் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி சம் டாலர்ஸு டீசல்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் இருக்கிற கோல்டை வச்சு தான் வந்து எவ்வளோ கரன்சி வந்து அந்த நாட்டுக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. சில நாட்டில் வந்து கோல்டே வந்து இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அதனால் வந்து அந்த மெத்தட் வந்து கரெக்டாக வராது அப்படின்றதுனால அதை வந்து கைவிட்டாங்க. ஓகே, இப்போ கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து காசு கொடுக்குது அப்படின்ற கான்செப்டுக்கு வந்து வருவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வச்சுக்கலாம். இப்போ கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு 10 lakhs வந்து கொடுக்குறாங்க, எல்லாருக்கிட்டையுமே வந்து எல்லா மக்கள்கிட்டையுமே வந்து ஒரு 10 lakhs அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 10 lakhs கிடச்சா வந்து என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாருக்குமே வந்து வாங்கணும்னு நினைக்கிற ஐஃபோன்ஸ் வந்து வாங்குவோம். இப்போ ஐஃபோன் கடைக்கு போயிட்டு ஐஃபோன் வந்து வாங்குவோம். அதே மாதிரி தான் வந்து மற்றவங்களும் வந்து வருவாங்க சரிங்களா. இப்போ எல்லாருமே வந்து ஐஃபோன் வந்து வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ கடைக்காரனுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து வந்துடும், அவன் சந்தோஷமாக வந்து அவன் சேவ் பண்ணி வச்சுப்பான், எல்லாமே வந்து பண்ணிப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரன் வந்து மொபைல் வந்து விற்கிறப்ப என்ன பண்ணுவான்னா 1 lakh rupees இருக்கிற மொபைலை வந்து 10 lakhs வந்து மாற்றுவான். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் சேல் வந்து ஆகிடுது. இப்போது அவன் வந்து எவ்வளோ வச்சு விற்றாலுமே வந்து சேல் ஆகிடும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அவனுக்கு வந்து வந்துடுது. அதனால் அதை வந்து 10 lakhs வந்து மாற்றிடுவான். நம்மளுக்கு வந்து பழைய நிலைமையே வந்து மாறிடும். அவன் 10 lakhs மாற்றினவுடனே அதனோட பிராண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதனோட பிராண்டு மதிப்பு இப்போ இருக்கிற மாதிரியே வந்து 1 lakh நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அதை வந்து 10 lakh இருக்கிறப்போ நம்ம வந்து பார்ப்போம். இந்த மாதிரி தான் வந்து அதனோட ப்ரைஸும் வந்து வேரி ஆகிட்டே வந்து இருக்கும். அதனால் இந்த சிஸ்டம் வந்து சரி வராது அப்படின்றதுனால தான் வந்து கவர்மெண்ட்டுமே வந்து அதை பண்ணுறதில்ல. சரி, இப்போ கவர்மெண்ட் வந்து கம்மியாக வந்து காசு கொடுக்குறாங்க, எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வந்து கம்மி பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அது வந்து என்ன நடக்கும்னா இப்போ உங்கள் சேலரி எல்லாமே வந்து கம்மி ஆகிடுது, லோ அமௌண்ட்டு தான் எல்லாமே வந்து லோ அமௌண்ட் வந்து ஆகிடுது. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஆஸ்யூஷுவலாக இப்போ சாப்பிட்ற கேஎஃப்சியாக இருக்கட்டும் மெக்டொனால்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஷாப்பு இல்லை பிராண்டட் க்ளோத்ஸு அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து போக மாட்டோம் சரிங்களா. இப்போ நம்ம சேலரியே வந்து லோ, அப்புறம் எப்படி நம்ம வந்து அந்த மாதிரி பிராண்டட் க்ளோத்ஸு பிராண்டட் ஃபுட்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து சாப்பிட மாட்டோம், ஆனால் உனக்கு வந்து லாஸ் ஆகும், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே இருக்கும், இந்தியாவோட எக்கனாமிக்கும் வந்து லோ ஆகும். இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே காசு கம்மியாக இருந்தாலுமே சரி அதிகமாக இருந்தாலுமே சரி ரெண்டுமே வந்து வேஸ்ட்டு தான். அதனால தான் வந்து அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் சம் பர்டிகுலர் கரன்சியை மட்டும்தான் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஆர்பிஐயும் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து சம் பர்டிகுலர் கரெக்டான ஒரு நம்ம கண்ட்ரியோட ப்ரொடக்ஷன் லெவலை பார்த்து கரெக்டாக வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு நியூ இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் எதனா டாபிக் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.